வெடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மின்ட்ரா ஹால் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லோரியல் ட்ரூ மேட்சோர் ஃபவுண்டேஷன். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இது வாங்கி பார்க்கலாம் திருப்பி அப்படின்ட்டு. ஸோ இது 549 வாங்கியிருந்தேன். ஒரு சில ஷேட்ஸ் மட்டும் மின்ட்ராவில் வந்து நல்லா ஆஃபர் போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் ஷேடாக இருந்தால். ஸோ இந்த ஷேட் ஆஃபர் போட்டிருந்தாங்க, என்னோட ஷேட் மாதிரி இருந்துச்சு, டெய்லி யூஸ் ஷேட் மாதிரி. ஸோ இது நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 850 எம்ஆர்பி அண்ட் இது வந்து நான் 170 வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தா 165 தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ரெவல்யூஷன் வந்து 80% வரைக்கும் ஆஃபர் போடுறாங்க. அதை நான் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். இனிமேல் ரெவல்யூஷன் 80% போட்டால் தான் வாங்கணும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கான்ட்ரூ ஷேட், ஹைலைட்டிங் ஷேட் அண்ட் ப்ளஷிங் ஷேட். ஸோ இது ஒரு ஃபேஸ் பேலட் மாதிரி. புதுசாக இந்த கன்சீலர் ஹெச்டி பென் ஸ்விஸ் பியூட்டியில் விட்டுருக்காங்க அண்ட் இது நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க 50% அந்த மாதிரி. ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன் மின்ட்ராவில். 349 174 வாங்கியிருந்தேன் அண்ட் இது வந்து ஸ்விஸ் பியூட்டி நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும், ஆனால் நல்ல சூப்பர் கவரேஜ் கொடுக்கும். இது வந்து நல்லா ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். ஷேட் 3 பியூர் பீச். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. கீழேருந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே ப்ராடக்ட் வரும் அண்ட் ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. கரெக்டாக என்னோடய ஷேட் மாதிரி இருக்குது. என்னோடய ஷேட்னால் கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. ஸோ டார்க்கராக இருக்கிறது நல்லது தான். கன்சீலர் இருக்கும்போது நல்லா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணும். லைட்டாக ஒரு ஸ்டென்ட் வருது, அது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஸோ நிறைய டார்க் ஸ்பாட் இருந்துச்சு, அதெல்லாம் நான் அது மேலே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். வந்து அதில் பிளெண்ட் பண்ண போகிறேன். நல்லாவே பிளெண்ட் ஆகுது. வாவ், சூப்பராக இருக்குது கவரேஜ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம ப்ராடக்ட். இது மட்டுமே போதும், கொஞ்சமாக நீங்கள் டெய்லி வந்து நல்லா கவரேஜோடு ஒர்க், ஸ்கூல், ஆஃபீஸ்க்கு போகலாம். ப்ராடக்ட் எடுத்தானா அப்படியே வந்து சில்கியாக ஸ்மூத்தாக அங்கங்கே நம்ம ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது அண்ட் ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப லைக் ஹை அண்ட் ப்ராடக்ட்லாம் விட ரொம்ப நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டூப்பராக இருக்குது. நான் வித் ஹைட்ரேட்டிங் ஹைலோனிக் ஆசிட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், லைக் மாய்ஸ்சரைஸே தேவையில்லை அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். முன்னே யூஸ் பண்ணும்போது அது தீர்ந்துருச்சு. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் இது வாங்கியிருந்தேன். ஷேட் பார்த்தீங்கன்னா D3D3W பீச் டோர் கோல்டன் பேஜ். கோல்டன் பேஜ் ஆக்சுவலி இதோட இது நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் ரிச்சாக வருது. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ வாட்ரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அப்படியே பிளெண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் போட்டாலே ஃபேஸ் ஃபுல்லாக வரும், ஒரு நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப கவரேஜ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கவரேஜ் ஆனால் கொடுக்கும். இன்ஃபாலியபிள் மாதிரியே தான் இருக்கும் இது ஆக்சுவலி. ஆனால் இதில் ஷைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் வந்து கவரேஜ் வந்து நல்லாயிருக்கும். இன்ஃபாலிபிளில் இதில் வந்து நேச்சுரல் கவரேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஷேட். நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேலட் பார்க்கலாம். மேக்கப் ரெவல்யூஷன் அதான் ரெவல்யூஷன் போட்டிருக்காங்க. இந்த மேக்கப் ரெவல்யூஷன் அப்படின்ற ப்ராண்ட் வந்து நல்லா டியூப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய மற்ற ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டியூப் பண்ணி நல்லா கம்மி விலையாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மிரர் கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா பிரான்சர், ஹைலைட்டர், ப்ளஷர். இந்த மூணுமே நான் வந்து நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. ஆனால் ஹைலைட்டர் மெயினாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடில் இருக்குது. ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ப்ளஷர் வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக்கு அந்த மாதிரி வின்டர் டைம்லலாம் நம்ம சீக்ஸ் நல்லா ரெட்டாக தெரியறதுக்கு நம்ம ப்ளஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகும்போது நல்லா பளபளான்னு தெரியணும்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்சர் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இது மேலே வார்த்தையிலே எழுதியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி எடுத்து அதை வந்து கொஞ்சம் இதாக்கிட்டேன், பட் பரவாயில்ல. அண்ட் ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அஃபோர்டபுள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இந்த ஒரு குவாலிட்டிக்கு. வந்து நல்லா குட்டியாகவும் இருக்குது, கேரி பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா சின்ன சைஸில் இருக்கனால இதில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கிளாஸ் பாட்டில் இருக்குது, நல்லா ரிச்சாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒரு கிளாத்தில் வந்து இது பண்ணிக்கோங்க, சுற்றி கூட கேரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் ஆகும். அண்ட் ஸ்விஸ் பியூட்டி பென் வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா ரிச்சான பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸ்விஸ் பியூட்டி வந்து நல்லா வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா டியூப் பண்ணும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட் ட்ரை பண்ணணும்னா அதை நான் இதை தான் சொல்லுவேன்.